அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிராமத்தோட பேர் வந்து வடக்கு இம்னாம்பட்டி. இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் வேப்பங்குடி ஊராட்சியில் இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 வீடுகளுக்கு அதிகமாக இருக்குது. இந்த கிராமம் முழுவதும் ஓட்டு வீடுகள் கூரை வீடுகளாக தான் இருக்குது. இங்கே உள்ள எல்லா வீடுகளிலும் கழிப்பிட வசதி கிடையாது. இந்த 100 வீடுகளில் பார்த்தீங்கன்னா 5% மட்டும்தான் கழிப்பிட வசதி இருக்குது. இந்த கிராமத்துக்கு வந்து கிராமாலயா நிறுவனம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, சிஎஸ்ஆர் நிதியுதவியுடன் குடியலருடன் கூடிய கழிப்பிட வசதியை கட்டி கொடுப்பதற்காக இந்த கிராமத்தை நாங்கள் பார்வையிட வந்திருக்கோம். கிராமத்தில் உள்ள பெண்கள், வளரிளம் பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் இங்கே வந்திருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு திறந்த வழியில் மலம் கழிக்கும் ஒரு இடமா மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கழிப்பிட வசதி கிடையாது, குளியலறை வசதி கிடையாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு கிராம சூழ்நிலையை உருவாக்கணும், நம்ம கிராமம் சுத்தமாக இருக்கணும், மக்கள் வந்து பாதுகாப்பாக உணரணும் அப்படின்னா எல்லா வீட்டையும் நம்ம கழிப்பிட வசதி கட்டணும். கிராமாலயம் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்போகிற உதவி எப்படின்னா 4x8 தூரம், இவ்வளோ தூரம் ரைட்டுங்களா. அப்போ உள்ளே போனோடனே குளியலறையும் இருக்கும், கழிப்பிடமும் இருக்கும், ஒரு தொட்டியில் தண்ணி வச்சுக்கலாம், உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே சோப்பு எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு கொடுத்துருவோம். அழகாக காற்றோட்டத்துக்கு ஜன்னல், நல்ல இரும்பு கதவு, மேலே நல்ல கூரை வசதி, நல்ல ஸ்லாபு போட்டு கொடுத்துருவோம். அப்போ பார்க்குறதுக்கே உங்கள் ஊர் அழகாயிரும். எல்லாத்துக்கிட்டையும் கழிப்பிடம் கட்டி எல்லாமே நம்ம பண்ணிட்டு நம்ம யாருமே அப்புறம் அந்த ஆற்றுக்குள்ளே நடந்து அந்த குவாரிக்குள்ளே கல்லுக்குள்ளியில் நடந்து முள்ளுக்குள்ளியில் போய் இருந்துக்கிட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டுலாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க பெண்கள் வந்து, நீங்கள் உங்கள் வீடெல்லாம் பார்த்தேன், சின்ன சின்ன வீடாக இருக்குது. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மாதவிடாய் தருணங்களில் அந்த அவங்களோட மாதவிடாய் துணியோ அல்லது அந்த நாப்கினை வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. மாதவிடாய் தருணங்களில் பெண்கள், வளரிளம் பெண்கள் மாதவிடாய் துணியை மாற்றுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா, மறைவிடா இருக்கா, கஷ்டம். பாத்ரூம் கூட கட்டிக்கிட்டோன்னா அதுக்குள்ளேயே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு பாத்ரூம் கூட நீங்கள் மாதிரி சுத்தமாக கையை போட்டு சோப் போட்டு கழுவணும், அப்போலாம் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும். அதற்காக பெண்களுக்கும் வளரிளம் பெண்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல பாதுகாப்பை தரக்கூடிய குளியலறையுடன் கூடிய கழிப்பிட வசதி தான் நம்ம உருவாக்க போகிறோம். இந்த பாரசீகத்தை நடந்து போவாங்கன்னாங்க. இப்போ என் கூட ஒரு மாதிரி 10 பிள்ளைங்க வந்துச்சு, அதில் வந்துட்டு நான் இங்கே நின்றுக்கிறான்னு, ஏன்னா தண்ணி எனக்கு முடிக்கிற சார் நான் வரல அப்படின்ட்டான். அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ அந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டில் உங்களெல்லாம் வச்சுட்டு குன்னக்குரும்பி கிராமம் வந்து சிலட்டூர் பஞ்சாயத்தில் வந்து அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குது. மக்கள் மற்றும் இங்கே இருக்க ஊர் பெரியவங்களாம் வந்து கழிப்பிட வசதி வந்து ரொம்ப சிரமம். அதனால் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் இந்த காலங்காலமாக அப்படிங்கிற இடத்த காட்ட வந்திருக்காங்க. மழை பெஞ்சு தண்ணி இந்த குளத்தில் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மக்கள் வேறு வழி இல்லாமல் இந்த பகுதியை தான் மலம் கழிக்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். உன் பேர் என்ன பாப்பா? ரம்யா. ரம்யா, நீ என்ன சொல்கிற இந்த கிராமத்தை பற்றி சொல்லு. நாங்கள் வந்து டெய்லியும் டாய்லெட் போக இந்த பாதையில் தான் போகணும், தண்ணிக்குள்ளே கடந்து.
பாம்பு வரும் அதெல்லாம் கடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் சட்டல் ஆகணும். நாங்கள் சின்ன பிள்ளைகளாம் நாங்கள் இங்கே இருக்கிறோம், கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு பாத்ரூம் வசதி வேணும். ஒரு கழிப்பிட வசதி இல்லாதது நமக்கு வந்து பல கஷ்டங்களை தரக்கூடிய ஒரு விஷயம். சுகாதாரமா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமான ஒரு கிராம சூழ்நிலையை உருவாக்கணும், நம்ம கிராமம் சுத்தமா இருக்கணும், மக்கள் வந்து பாதுகாப்பா உணரும் அப்படின்னா எல்லா வீட்லையும் நம்ம கழிப்பிட வசதி கட்டணும். ஓகேங்களா? இதை நம்ம ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கலாமா? எங்களது அனைவர் வீட்டிலும் கழிப்பிட வசதி தற்பொழுது இல்லை. அதனால் நாங்கள் அனைவரும் திறந்த வெளிக்கு மலம் கழிக்க சென்று கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த கிராமத்தை முழு சுகாதார கிராமமாக மாற்றுவோம் என்று உறுதிமொழி அளிக்கிறோம். கழிப்பறையை பயன்படுத்துவோம், போக மாட்டோம், போக மாட்டோம், திறந்த வெளிக்கு போக மாட்டோம், பயன்படுத்துவோம், பயன்படுத்துவோம், கழிப்பறையை பயன்படுத்துவோம். வேண்டும், வேண்டும், கழிப்பறை வேண்டும். Hardly 3 months ago, we have started working in this village for a sanitation program, and I personally went to the open defecation sites along with the children and adolescent girls and women of the village, where they need to cross a waist deep water with full of snakes and other insects, also thorny bushes there. So after going through the places in the open defecation site, I found that these village women are facing a lot of problems, including the pregnant women of the village. Now we could see the toilet built here with bathroom attached. You could see 114 such toilets in this village, where every one of the family members contributed a lot as people's contribution. You can see the villagers' face, and you can see Umaya. She was telling the agony they are facing while going for open defecation sites. So on 11-1-2021, we have conducted a CLTS program in this village, where the panchayat president and vice president of the village participated. They assured that this village could be a role model village in Pudukottai district, where 100% of the households here will construct toilets. Now after 3 months period, you can see people here are who are all assembled here constructed toilets at every household level. கழிவறைங்கிறது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே அது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து அதுவே கிடைச்சிருக்கு எல்லா மக்களுக்குமே கிடைச்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களுடைய உழைப்பையும் வெளிப்படையாக போட்டிருந்தாங்க, அவங்களுடைய உழைப்பை மதிப்பையும் வெளிப்படையாக Also, they are culturally poor before our intervention. Now we could see the whole households in this village constructed household toilets, and it has become a sanitation village now. இப்போ நீங்க பார்த்திருக்க அந்த டாய்லெட் இருக்குல்ல, இது வந்து கிராமாலயாவோட சுகாதார திட்டத்தில் கட்டக்கூடிய ஒரு குளியலறையின் கூடிய ஒரு கழிப்பிடம் இருக்கும். இந்த கிராமத்தில் 125 கழிப்பிடம் இது போல இங்க இருக்க விட்டு கொடுத்துருக்கோம். கிராமாலயா தொண்டு நிறுவனத்துல செஞ்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருமை சார். இது வந்து எங்க பாராட்டக்கூடிய விஷயம் சார். இப்ப அடுத்த எங்க தலைமுறையை வந்து எங்க பொண்ணு வந்து இடத்துக்கு 2 கிலோமீட்டர் போகணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்து இருக்க வாய்ப்பு, நிறைய வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்ப நாங்க எல்லாரும் அதை பயன்படுத்த இருக்கிறோம் சார். இப்ப நாங்க காலையில நான் 2 கிலோமீட்டர் போய் நடந்து அங்க போயிட்டு வரங்காட்டியும் பாதுகாலம் முடிஞ்சிடும். இப்ப எனக்கு சீக்கிரமே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லாரும் சீக்கிரம் முடிஞ்சிடும் சார். உங்களுக்கு தான் சார் நாங்க நன்றி சொல்லணும்.
முன்னாடி நாங்க வந்து துணிதான் பண்ணோம். இப்ப அந்த பார்வதி அக்கா வந்து இது இதோட நல்ல பயனா இருக்கு, இது உங்களுக்கு நல்ல ஈஸியாகவும் இருக்கும், இதை வந்து தூக்கி போட வேண்டியதில்ல. தம்பிக்கு வயிற்று போக்கு வந்தனா அக்காவுக்கும் வந்த